அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் ஜெபத்திலே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பானவர்களே, நாம் இந்த நாட்களிலே ஜெபிக்கின்ற ஜெபங்கள் தேவ சமூகத்திலே கேட்கப்பட்டு நமக்கு உடனடியாக நிவாரணங்கள் அல்லது அற்புதங்கள் நடைபெற வேண்டிய ஒரு காலகட்டத்திலே இந்த ஜெபத்திலே கூடி வந்திருக்கிறோம். ஆமேன். தேசத்தினுடைய சூழ்நிலைகள், ஆவிக்குரிய ஜனங்களுடைய நிலைமைகள், நம்முடைய வாழ்வின் சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் நமக்கு ஜெபத்தை கேட்டு உடனடியாக கிரியை செய்ய வேண்டிய ஒரு கட்டத்திலே நிற்கிறோம். ஆகவே நாம் அவ்வித ஒரு எதிர்பார்ப்போடு கூட தொடர்ந்துள்ள நேரத்திலே ஜெபிக்க போகிறோம். நான் வேத வசனத்திலிருந்து ஓரிரு ஆலோசனைகளை உங்களுக்கு சொல்லிவிட்டு அதன் அடிப்படையில் ஜெபிக்கலாம். ராஜாக்களின் ஜபங்கள், இஸ்ரவேலின் ராஜாக்கள் ஒரு சிலர் செய்த ஜபங்களை பரிசுத்த வேதாகமம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. அவர்களில் ஒரு சிலருடைய ஜபங்களை நாம் தியானித்து அதுபோல நாமும் ஜெபிக்கலாம். ரெண்டு நாளாகமம் 32 அதிகாரம் 24 வசனம். ரெண்டு நாளாகமம் 32:24. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அவன் கர்த்தரை நோக்கி ஜபம் பண்ணும்போது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். அல்லேலூயா. எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டிருந்தார். அந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவான வியாதியாக இருந்தது. ஆனால் அவன் ஜபம் பண்ணின பொழுது, அவன் ஜபம் பண்ணும் போது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். அல்லேலூயா. எசேக்கியா ஜபம் பண்ணும் போதே அவனுக்கு தேவன் ஒரு வாக்குத்தத்தையும் கொடுத்து அற்புத சுகத்தையும் கொடுத்தார். அல்லேலூயா. நான் சொன்னது போல இன்றைக்கு நாம் ஜபம் பண்ணும் போதே அற்புதம் நடக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு தேவையின் சூழ்நிலையில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஆமேன். இந்த தேசத்துக்காக நாம் ஜபம் பண்ணுகையில் ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் இல்லையா? நம்முடைய வாழ்க்கைக்காக ஜபம் பண்ணுகையில் ஒரு அற்புதம் நடக்க வேண்டும். ஆகவே இப்பொழுது ஜபம் பண்ணும் பொழுதே தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை தருவாராக, தேவன் ஒரு அற்புதத்தை நமக்கு தருவாராக. அந்த எதிர்பார்ப்போடு தேவ பிள்ளைகள் ஜபிக்க வேண்டும். எசேக்கியா நோய்வாய்ப்பட்ட பொழுது, மரணம்தான் வரும் என்று அறிந்த பொழுது மிகுந்த மனவேதனை அடைந்தான். அவன் அதை எதிர்பார்க்கவும் இல்லை, விரும்பவும் இல்லை. சிலரெல்லாம் மரணத்தை எதிர்பார்க்கிறவர்கள் உண்டு, சிலர் மரணத்தை விரும்புகிறவர்களும் உண்டு. ஒவ்வொரு கட்டத்தில் எப்பவும் விரும்ப மாட்டார்கள், சில வேளை மரணத்தை விரும்புவார்கள் சிலர். அதனால் சிலர் தற்கொலை கூட செய்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம். ஆனால் எசேக்கியா விரும்பவும் இல்லை, எதிர்பார்க்கவும் இல்லை. திடீரென்று அது அவன் மேல் வந்துவிட்டது. அப்பொழுது அவன் மிகுந்த விசனம் அடைந்து தேவனை நோக்கி புலம்பி புலம்பி ஜபம் பண்ணினான். அந்த வியாதி படுக்கையிலே சுவர்புறமாக திரும்பிக் கொண்டவனாக, மக்களை பார்த்து இனி பிரயோஜனம் இல்லை, மருத்துவர்களை நாடி இனி பிரயோஜனம் இல்லை, இனி தேவாதி தேவனை மட்டுமே பார்க்க வேண்டும், அதிலேத்தான் பிரயோஜனம் உண்டாகும் என்று அவன் தீர்மானம் எடுத்து சுவர்புறமாய் திரும்பி அவன் புலம்பி புலம்பி அழுது ஜபம் பண்ணினான். இந்த வார்த்தையை ஒருவேளை இன்றைக்கு ஒரு வியாதி படுக்கையிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம், அல்லது ஒரு சரீரத்தில் மிகுந்த வேதனையை சுமந்தவர்களாய் இந்த இடத்தில் வந்து அமர்ந்திருந்து கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஒருவேளை கொரோனா வைரஸ்னாலே தாக்கப்பட்டு
மிகுந்த வேதனையோடு அன்றைக்கு எசேக்கியா இருந்த அதே சூழ்நிலையில் நீங்கள் வைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அன்பர்களே, இந்த ஜெப வேளையில் நாங்களும் சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் எங்களோடு சேர்ந்து ஜெபியுங்கள். எந்த பொல்லாத நோயையும் சுகமாக்க இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு கொரோனா வைரஸ் என்றும் இல்லை, எய்ட்ஸ் என்றும் இல்லை, வேறு எந்த ஒரு நோய் என்றும் இல்லை. சகல நோய்களையும் நீக்கி நம்மை சுகமாக்க இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. எந்த நோய்களாயிருந்தாலும், அது கொள்ளை நோயாயிருந்தாலும், பலவீனமாயிருந்தாலும், மரணத்துக்கு ஏதுவான வியாதியாக இருந்தாலும், ஆண்டவர் இயேசு மரணத்தை ஜெயித்தவர். ஆண்டவர் இயேசு சிலுவையிலே பாடுபட்ட பொழுது, காயங்கள் ஏற்றுக்கொண்ட பொழுது, அந்த காயத்தின் தழும்புகளால் நமக்கு சுகத்தை சம்பாதித்தவர். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் இன்றைக்கும் குணமாக முடியும். நம்பிக்கை இழந்து போகாதிருங்கள். பலர் பல காரியங்களை சொல்லி உங்களை இன்னும் குழப்பி கலக்கி விட்டு விடுகிறார்கள். ஆகவே எசேக்கியாவை போல இந்த சூழ்நிலையில் மனித வார்த்தைகளை தள்ளி வைத்துவிட்டு சுவர் புறமாய் திரும்பினான் என்று சொன்னது போல, நீங்களும் மனிதர்களை விட்டு உங்கள் முகத்தை மாற்றி கர்த்தருக்கு நேராக உங்கள் முகத்தை திருப்புவீர்களாக. அல்லேலூயா. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு சகாயம் வரும். ஆமென். கர்த்தர் உதவி செய்கிறவர். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் ஒத்தாசை பண்ணுகிறவர், சகாயம் பண்ணுகிறவர். ஆனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அன்றைக்கு எசேக்கியா ஜபம் பண்ணினது போல, ஒரு சிறு பிள்ளைய போல உங்களை தாழ்த்தி, நீங்கள் கர்த்தருக்கு நேராய் உங்கள் முகத்தை திருப்பி உங்கள் உள்ளத்தில் இருப்பதையெல்லாம் சொல்லி சொல்லி ஜபம் பண்ணுங்கள். உங்கள் மனவேதனைகள், உங்கள் பயங்கள், சரீரத்தினுடைய கஷ்டங்கள் மற்றும் பலர் பேசுகின்ற பயமுறுத்தும் வார்த்தைகள் எல்லாவற்றையும், ஒன்றையும் உள்ளத்திலே நீங்கள் சேமித்து வைக்காதபடி, அது எல்லாவற்றையும் நீங்கள் கர்த்தரிடத்திலே எசேக்கியா புலம்பி புலம்பி சொன்னது போல சொல்லுங்கள். நீங்கள் சொல்ல சொல்ல உள்ளத்தில் இருக்கிற பயம் மாறிவிடும், உள்ளத்தில் இருக்கிற கலக்கங்கள் மாறிவிடும். அந்த மரணத்தை குறித்த எண்ணம், மரண சிந்தை, மரண பயம் உங்களை விட்டு இந்த ஜெப வேளையிலே மாறி போகும். அல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்க தொடங்குங்கள், நீங்கள் ஜெபிக்க தொடங்குங்கள். நாங்கள் உங்களோடு சேர்ந்து ஜெபிக்கிற இந்த வேளை உங்களுக்கு ஆசீர்வாதமானது. அதனால இப்பொழுதே எசேக்கியா செய்தது போல நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே உள்ளத்துல என்னெல்லாம் சிந்திக்கிறீங்களோ, என்னெல்லாம் இருக்கோ, அதை சொல்லி சொல்லி ஜெபித்தீர்கள் என்றால், அவன் ஜெபம் பண்ணும் போது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். அல்லேலூயா. நிச்சயமாக ஒருவேளை நீங்களும் இங்கே வந்திருக்கிறவர்கள் சில வியாதியோடு போராடுகிறவர்களா இருக்கலாம். கொஞ்ச காலமா இந்த கஷ்டம் என்னை விட்டு மாறவில்லையே, என் சரீரத்தில் இந்த பலவீனம் தொடர்ந்து கொண்டிருக்கிறதே, அந்த வியாதி அல்லது பலவீனத்துக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த ஜெப வேளையில எசேக்கியா ஜெபித்த போல கொஞ்சம் மனம் விட்டு, கொஞ்சம் உள்ளம் திறந்து, உள்ளத்துல சிந்திக்கிறதை எல்லாம் சொல்லி, அந்த வியாதியை குறித்து, பலவீனத்தை குறித்து என்ன பயம் வருகிறது, என்ன சந்தேகம் வருகிறது, என்னென்ன சிந்தனைகள் வருகிறது எல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லி, நீர் எனக்கு ஆயுள் நாட்களை நீட்டித்து தாரும், நீர் எனக்கு சுகத்தை, பரிபூரண சுகத்தை தாரும் என்று ஜெபிப்பீர்கள் என்றால், இன்று இந்த ஜெபத்திலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தமும் ஒரு அற்புதமும் தருவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இரண்டாவதாக மனாசே ராஜாவினுடைய ஜெபம் நேர் அடுத்த அதிகாரத்தில் இருக்கிறது. 2 நாளாகமும் 33:11. 33:11. ஆகையால் கர்த்தர் அசீரிய ராஜாவின் சேனாபதிகளை அவர்கள் மேல் வரப்பண்ணினார். அவர்கள் மனாசேயை முட்செடிகளில் பிடித்து 2 வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி
பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வரப்பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தான். அல்லேலூயா. இங்கே மனாசே ராஜா சத்துருவினால் பிடிக்கப்பட்டு தன்னுடைய ராஜ்யபாரத்தை இழந்து நாட்டை இழந்து சத்துருடைய தேசத்துக்கு கொண்டு போகப்பட்டான். அப்படி அவன் நெருக்கப்படும் பொழுது சங்கிலிகளால் கட்டுண்டவனாக சிறை பிடிக்கப்பட்டவனாக ராஜ்யம் இழந்தவனாக அதிகாரத்தை இழந்தவனாக சுயாதீனத்தை இழந்தவனாக கட்டப்பட்டு நெருக்கப்படுகிற வேளையிலே கர்த்தரை நோக்கி கெஞ்சி பிரார்த்தித்தான். தன்னை மிகவும் தாழ்த்தினான், கெஞ்சினான். அப்பொழுது அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது, அல்லேலூயா, எசேக்கியாவுக்கு நாம பார்த்தோம், அவன் ஜபம் பண்ணும் போது, இவனுக்கும் நாம பார்க்கிறோம் மனாசேக்கும் ஜபம் பண்ணி கொண்டு இருக்கிற போது, ஜபம் பண்ணி ஒரு மாசம் தாண்டி அப்படி இல்லை, ஜபம் பண்ணி அடுத்த நாள் அப்படி கூட இல்லை, ஜபம் பண்ணி கொண்டு இருக்கிற போது. அல்லேலூயா. அவன் ஜபம் பண்ணி கொண்டு இருக்கிற பொழுதே கர்த்தர் அவனுக்கு விடுதலை கொடுத்தார். சிறையிருப்பு மாறினது, சங்கிலிகள் அகன்றன, அவன் மறுபடியும் தன் ராஜ்யபாரத்திலே அமர்ந்தான். அல்லேலூயா. என்ன ஆச்சரியம், ஜபம் எவ்வளவு வல்லமை உள்ளது, கெஞ்சி ஜபிக்கும் ஜபம் எவ்வளவு வல்லமை உள்ளது. எசேக்கியா தன்னை தாழ்த்தி கெஞ்சி புலம்பி ஜபித்த பொழுது வியாதி நீங்கினது, மரணம் நீங்கினது. அல்லேலூயா. மனாசே தேவனை நோக்கி கெஞ்சி ஜபித்த பொழுது, தாழ்த்தி ஜபித்த பொழுது சிறையிருப்பு மாறினது. ஜபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுதே அற்புதம் நடந்தது. அவன் மறுபடியும் சுயாதீனத்தை பெற்றுக்கொண்டான், ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டான், ஆளுகையை பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. ஒருவேளை யாராகிலும் சிறைப்பட்ட அனுபவத்திலே, கட்டுண்ட அனுபவத்திலே, நெருக்கப்படுகிற அனுபவத்திலே இந்த நாளிலே காணப்படுவீர்கள் என்று சொன்னால், நீங்களும் அந்த விசுவாசத்தோடு எதிர்பார்ப்போடு ஜபம் பண்ணுங்க. ஜபம் பண்ணி கொண்டிருக்கையில் கட்டுகள் அவிழ்க்கப்பட வேண்டும். அல்லேலூயா. ஜபம் பண்ணி கொண்டிருக்கையில் சிறையிருப்பு மாற வேண்டும். ஆமென். சங்கிலிகள் விழ வேண்டும். இழந்து போன அந்த விடுதலை, அந்த ராஜ்யம், ராஜ்யபாரம் எல்லாம் மறுபடி கிடைக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் இதை பெற்று தரும். தேவனிடத்திலே கேட்பதை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசித்தால் அது அப்படியே நமக்கு நடக்கும். ஆமேன். வசனத்தை கர்த்தர் அதுக்கு தான் எழுதி வச்சிருக்கிறார். ராஜாக்களுடைய சரித்திரத்துக்கு ஊடாக ஜபத்தை பற்றின அருமையான வசனங்கள். தனி ஜபம், தனியாய் ஜபித்தார்கள் எசேக்கியா, மனாசே. இன்றைக்கு வியாதியா அல்லது ஏதோ ஒரு பிரச்சனையா, ரெண்டுக்கும் ஜபம் பண்ணுகிற பொழுதே விடுதலை தர இயேசு வல்லவராயிருக்கிறார். ஆமென். நம்முடைய ஜபத்தை கேட்கிற பரலோகத்தின் தேவனானவர் சர்வ வல்லமை உள்ளவர். ஆமென். அந்த விசுவாசம் இன்றைக்கு நமக்குள்ளே எழும்பட்டும். எல்லாருக்குள்ளும் விசுவாசம் இருக்கிறது, ஆனால் எங்கேயோ அது ஒளிந்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு இந்த வசனம் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த விசுவாசத்தை எழுப்பட்டும். அந்த விசுவாசத்தோடு ஜபம் போகும் பொழுது கர்த்தர் இந்த ஜபம் முடிவதற்குள் அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் யாருக்காக ஜபிக்கிறீர்களோ அவர்கள் வெகு தூரத்தில் இருக்கலாம், ஆனால் கர்த்தருக்கு தூரம் வருது விஷயமே அல்ல. அல்லேலூயா. இங்கே ஜபிக்கிற இந்த வேளையிலே அங்கே கிரியை செய்ய கர்த்தர் வல்லவர். ஆமேன். ஒரு வார்த்தை சொன்னார், அப்பொழுது தூரத்தில் இருந்த நூற்றுக்கு அதிபதியினுடைய வேலைக்காரன் அந்த க்ஷணமே சுகமானான். அல்லேலூயா. அவருடைய வார்த்தை அவ்வளவு வேகமாக யாத்திரை செய்யும். ப்ரைஸ் தி லார்ட். நம்முடைய ஜெப வேளையில் பரலோகத்திலிருந்து ஒரு வார்த்தை சொல்வார் என்று சொன்னால்
அது ஒரு செகண்டுக்குள்ளாக பூமியில எந்த மூலையிலும் தன்னுடைய கிரியை செய்து முடிக்கும். ஆமென். இந்த வார்த்தைகள் விசுவாசமாய் மாறட்டும். எதிர்பார்ப்போடு, ஒரு அவசர எதிர்பார்ப்பு, ஆண்டவரே ஒரு எமர்ஜென்ட் நீட், இதுக்கு நீங்க இப்பொழுதே அற்புதம் செய்யணும். எனக்கு இன்னைக்கு முக்கியமான பெரிய பாரம், வியாதி படுக்கையில் இருக்கிறவர்கள் கொரோனாவினால் தாக்கப்பட்டு வேதனையோடு அவள் மரணமா ஜீவனா என்று சொல்லுகிற போராட்டத்தின் நடுவில் இருக்கிறவர்கள், அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த ஜப வேளையில் கர்த்தர் எசேக்கியாவுக்கு செய்த அற்புதத்தை செய்வாராக. அல்லேலூயா. ஜெபிக்கிற நாமம் விசுவாசத்தோடு ஜெபிப்போம். பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் யார் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிறீர்களோ விசுவாசத்தோட ஜபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவதாக தாவீது ராஜாவின் ஜபம். தாவீது ராஜாவின் ஜபம் 1 நாளாகமம் 21:25 நான் வாசிக்கிறேன். 1 நாளாகமம் 21:25 தாவீது அந்த நிலத்திற்கு 600 சேக்கல் நிறை பொன்னை ஒருநானுக்கு கொடுத்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது அவர் வானத்திலிருந்து சர்வாங்க தகன பலிபீடத்தின் மேல் இறங்கின அக்கினியினால் அவனுக்கு மறு உத்தரவு கொடுத்ததும் அல்லாமல் தேவதூதன் தன்னுடைய பட்டயத்தை உரையிலே திரும்ப போட வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். அல்லேலூயா. இங்கே தாவீது தேசத்து ஜனங்கள் நடுவிலே, குறிப்பா எருசலேம் பட்டண வாசிகள் நடுவிலே அதிவேகமாய் பரவி கொண்டிருந்த கொள்ளை நோயை பற்றி கர்த்தரிடத்திலே ஜபம் பண்ணும்படி தேவ ஆலோசனைப்படி ஒருநான் என்கிறவனுடைய களத்தை விலக்கி வாங்கி அதில் பலிபீடம் கட்டி பலி செலுத்தி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அந்த விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுதே அவன் செலுத்தின பலியை அங்கீகரிக்கும்படி கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்தது. அந்த அக்கினியின் ஊடாகவே கர்த்தர் அவனுக்கு மறு உத்தரவு கொடுத்தார். ஜபம் பண்ணி கொண்டிருக்கையிலே, அல்லேலூயா, பலியை செலுத்தி விட்டு வீட்டுக்கு போன பிறகு அல்ல, அவன் பலி செலுத்தி கொண்டு இருக்கையிலே மறு உத்தரவு. சாலமோன் ராஜாவும் ஜபித்தது நமக்கு தெரியும். ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை பண்ணி நீண்ட ஜபம் பண்ணினார். அப்பொழுதும் அவர் கொள்ளை நோயை பற்றியும் எல்லா தீமையை பற்றியும் ஜபம் பண்ணினார். ஆனால் அவர் வீட்டில் போய் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது சொப்பனத்திலே கர்த்தர் அவருக்கு பதில் கொடுத்தார். இல்லையா? தாவீது ராஜா அந்த குறிப்பிட்ட வாதை வேகமாய் தொற்று பரவி கொண்டிருக்கிறது. இந்த அபாயகரமான நிலையிலே நின்று ஒரு எமர்ஜென்சியாக ஒரு பலி செலுத்தி ஜபம் பண்ணின பொழுது அன்று ராத்திரி சொப்பனத்துக்கு கர்த்தர் காத்திருக்கவில்லை. அவன் செலுத்தின பலியை அங்கீகரிக்கும் முகாந்திரமாய் அக்கினியை அனுப்பி அந்த அக்கினியும் ஊடாக கர்த்தர் மறு உத்தரவு கொடுத்தார். அல்லேலூயா. ஜபம் பண்ணி கொண்டிருக்கும் போது அற்புதங்களை செய்கிற தேவன் மறு உத்தரவு கொடுத்தது மட்டுமல்ல, தேவ தூதன் தன்னுடைய பட்டயத்தை உரையிலே திரும்ப போட வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டார். அது அர்த்தம் என்ன? இதோடு கொரோனா வைரஸ் முடிந்தது. அல்லேலூயா. கொள்ளை நோய் ஸ்டாப். ஆண்டவர் ஸ்டாப் ஆர்டர் கொடுத்துட்டார். அதுக்கு முன்னாடி அவன் முதல்ல அழுது ஜெபம் பண்ண ஆரம்பித்த பொழுதே ஆண்டவர் வந்து தூதன்ட்ட சொன்னார், போதும் நிறுத்து அப்படின்னு சொன்னார். கொஞ்சம் தற்காலிகமா ஸ்டாப் பண்ணி வச்சது, போதும் நிறுத்து அப்படின்னு சொல்லி. ஆனா இப்ப பலி செலுத்தி அவன் விண்ணப்பம் பண்ணின பொழுது போதும், இனி பட்டயத்தை உரையிலே போட்டு விடு, இனி இந்த பட்டயத்துக்கு வேலை இல்லை, மனிதர்களை கொல்ல வேண்டாம், இந்த கொள்ளை நோயை நிறுத்தி போடலாம் என்று கர்த்தர் முடிவெடுத்து விட்டார். அல்லேலூயா. அதுதான் இன்றைக்கு நடக்க வேண்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்ம 2020 ஜபித்த ஜபத்தெல்லாம் கேட்டு கர்த்தர் போதும் அப்படின்னு சொல்லி இருந்தார். இப்ப திரும்ப ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்போ நம்ம என்ன செய்யணும்? இனி இதை உரையிலே போட வைக்கக்கூடிய ஒரு ஜபத்தை தான் இப்ப என்ன செய்யணும், பண்ணணும். அல்லேலூயா. இதோடு இது முடிஞ்சு போனோம்.
ஒரு தற்காலிக ஸ்டாப் அல்ல, முழுவதும் இது ஸ்டாப் பண்ணப்பட வேண்டும். கர்த்தருடைய இரக்கம் உண்டாக வேண்டும். இந்த தாவீது ஆண்டவர் சொன்னபடியே பலி செலுத்தி விண்ணப்பம் பண்ணின பொழுது அந்த விண்ணப்பத்துக்கு பதில் அப்படியே இறங்கி வந்தது. உரையிலே பட்டயத்தை போடு என்ற கட்டளையும் வந்தது. அல்லேலூயா. சோ நம்முடைய தனிப்பட்ட வியாதி பிரச்சனைகளுக்கானாலும் சரி, தனிப்பட்ட நெருக்கடிகள், பண நெருக்கடிகள், உறவினர்களால் வரக்கூடிய பிரச்சனைகள், வேலை ஸ்தலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள், எத்தனையோ கஷ்டங்கள் இருக்கு, மனுஷர்களால் உண்டாகிற நெருக்கங்கள் எல்லாம் இருக்கிறது, சிறையிருப்புகள், நெருக்கங்கள், அவைகள் மாறும்படி. அது மட்டும் இல்ல, ஒட்டுமொத்தம் இன்றைக்கு உலகமே தத்தளிக்கிறது. குறிப்பா இந்தியா படு வேகமாக இந்த கொரோனா வைரஸ் பாதிப்பிலே மிக பயங்கரமாய் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. தினந்தோறும் மகாராஷ்டிரா மாநிலத்தில் மட்டும் 60,000 மேற்பட்ட ஆட்களுக்கு புதிதாக தொற்று கண்டறியப்படுகிறது. ஒரு நாளைக்கு 60,000 மேல பாருங்க, எப்படி அந்த ஸ்டேட் தாக்கு பிடிக்கும். கிட்டத்தட்ட போன மார்ச்ல இருந்தே அந்த ஸ்டேட் தான் நம்பர் ஒன்னா நின்று கொண்டே இருக்கிறது இந்த எண்ணிக்கையில. இன்னைக்கு வரைக்கும் கீழே இறங்கவே இல்லை, அப்படி இருக்கிறது. உத்தரப்பிரதேசம் 2nd ஸ்தானத்திலே போய் கொண்டிருக்கிறது. கொஞ்சம் குறைய 30,000 டெய்லி கேஸ் 30,000 இப்படி போய் கொண்டிருக்கிறது. அப்போ இந்தியா எப்படி தாக்கு பிடிக்கும்? தமிழ்நாடும் வளர்ந்து கொண்டிருக்கிறது, இந்த பெருகி கொண்டு இருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் பெருகி கொண்டே இருக்கிறது. எல்லா பகுதிகளிலும் எண்ணிக்கை ஏறிக்கொண்டே இருக்கிறது, தொற்று பரவிக்கொண்டே இருக்கிறது. மரணத்தின் எண்ணிக்கைகளும் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே இருக்கிறது. ஆகையினாலே அன்றைக்கு தாவீது செபித்தது போல விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுதே ஒரு பதில் வரணும். அந்த பட்டயத்தை உன் உரையிலே போடு என்ற கட்டளை இன்றைக்கு வெளிப்படணும். ஹல்லேலூயா. சோ இந்த 3 காரியங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். நீங்கள் ஊக்கமாக ஜெபிக்கணும். எசேக்கியா எப்படி ஜெபித்தானோ அப்படி ஜெபிக்கணும். அவனுக்கு தான் தெரியும் அந்த போராட்டம், மரண போராட்டம் எப்படிப்பட்டது. அப்ப எப்படி ஜெபம், எப்படி கெஞ்சுதல், அதே மாதிரி நம்மளும் கொஞ்சம் ஆவியில உணர்ந்து ஜெபிக்கணும். மனாசே திடீர்னு ஆட்சியை இழந்து, அதிகாரத்தை இழந்து, சங்கிலி போட்டு மிருகத்தை சங்கிலியில கட்டி கொண்டு போற போல ஒரு ராஜாவை கட்டி கொண்டு போனா எப்படி இருக்கும்? அந்த நிலைமையில கெஞ்சி தாழ்த்தி விண்ணப்பம் பண்ணின பொழுது ஜெபம் முடிகிறதுக்குள்ளே ஆண்டவர் கட்டுகளை அறுத்து விட்டார். அல்லேலூயா. என்ன ஆச்சரியம் பாருங்கள். அதுபோல இன்றைக்கு நடக்கணும். அது மட்டும் இல்ல, நம்ம மற்ற எல்லா மக்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். இன்றைக்கு இந்த கொரோனா வைரஸை கர்த்தர் இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுமா எல்லாரும்? உங்களால எப்படி ஜெபம் பண்ண முடியுமோ நாம் இந்த வசனத்தின் அடிப்படையில் ஜெபம் பண்ணுவோம். முதலாவது உங்கள் வியாதி பிரச்சனைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்கள் வியாதி பிரச்சனை, உங்களுக்கு அன்பானவர்கள், உங்களுக்கு தெரிந்தவர்கள், உங்ககிட்ட ஜெபிக்க கேட்டவர்கள், இவர்களுடைய வியாதி பிரச்சனைகள் மாறும்படி எசேக்கியா ஜெபித்தது போல ஜெபம் பண்ணுங்க. உங்கள் பலவீனங்கள் மாறும்படி ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. வலிகள், வேதனைகள், காயங்கள், புண்கள், எது இருந்தாலும் கொஞ்சம் அதை வச்சு போராடி ஜெபம் பண்ணுங்க. எசேக்கியாவுக்கு செய்தது போல எனக்கு இந்த ஜெப நேரத்தில் ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்று உங்க ஆவியில நல்ல ஒரு போராட்டம் எழும்பட்டும். பெரிய சத்தம், ஆர்ப்பரிப்பு, கூச்சல் வேண்டும் என்று நான் சொல்லவே இல்லை. ஆனா உள்ளத்துக்குள்ள ஒரு உறுதியான, ஸ்ட்ராங்கான ஒரு கூப்பிடுதல் எழும்ப வேண்டும். ஆமென். அந்த விடாப்பிடியான ஒரு கூப்பிடுதல், அதுதான் எசேக்கியாவுடைய ஜெபத்துக்கு வெற்றி. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கா ஜெபம் பண்றீங்களா, இல்ல கர்த்தர் உங்களுக்கு நல்ல சுகம் தந்திருக்கிறாருன்னா ஸ்தோத்திரம் செலுத்தி விட்டு இன்னொரு ஆளுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். யாருக்காக ஜெபித்தாலும் நல்ல உறுதியோடும் அந்த ஒரு வைராக்கியத்தோடும் ஜெபம் பண்ணுங்க. இன்னையோடு இந்த கட்டு மாறணும். நான் இனி இந்த கட்டை சுமந்து கொண்டு இருக்க முடியாது, இந்த வியாதி என் சரீரத்தில் இருக்க முடியாது. நல்லா ஜெபம் பண்ணுங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அதை முற்றிலும் மாற்றணும். ஹல்லேலூயா. ஊழியக்காரர்கள் ஜெபம் பண்ணுங்க. விசுவாச சகோதர சகோதரிகள் நல்லா ஜெபம் பண்ணுங்க. உறுதியா, எல்லாருக்கும் வியாதி இருக்கும், எனக்கும் வந்திருக்கு அப்படி சொல்லாதீங்க. அது ஒரு நாளும் போகாது. எனக்கு இது இருக்க கூடாது அப்படி ஸ்ட்ராங்கா சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிதாவே, உங்களுடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது கிருபையா இறங்கும். அந்த தனிப்பட்ட விண்ணப்பங்களுக்கு இப்பொழுது ஒரு அற்புதம் நடக்கணும். தன்னுடைய சுகத்துக்காக, தன்னுடைய பலனுக்காக,
ஓ தன்னுடைய சரீரத்தில் நல்ல ஒரு பலன் உண்டாக விடுதலை உண்டாக வலிகள் மாற வேதனைகள் நீங்க புண்கள் ஆற காயங்கள் ஆற முறிவுகள் கட்டப்பட கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகள் எதை எதற்காக ஜெபிக்கிறார்களோ என் தேவன் எசேக்கியால் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது ஒரு வாக்குத்தத்தையும் கொடுத்து அற்புதத்தையும் செய்தீரே அதுபோல ஒரு கிரியை இப்பொழுது வெளிப்படட்டும் என்று ஜெபிக்கிறோம் ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா இந்த வயசுல நான் இப்படி ஆயிட்டனே என்று சொல்லக்கூடிய வேதனைகள் எல்லாம் வாய் திறந்து சொல்லுங்க வாய் திறந்து சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேதனையின் சிந்தனை அடிக்கடி வருகிறதோ அதை கர்த்தரிடத்திலே பகிர்ந்து கொள்ள வேண்டும் எசேக்கியா அப்படித்தான் செய்தார் எல்லாம் பொலம்பி ஒரு நம்முட்டை போல கூவினார் என்று எழுதியிருக்கிறது ராத்திரி ஆந்த கூவிட்டே இருக்கிறது மாதிரி அவர் கூவிட்டே இருந்தார் அப்படி சத்தம் போட்டுக்கிட்டே இருந்திருக்கிறார் ஹல்லேலூயா முனகிக்கிட்டே இருந்திருக்கலாம் எவ்வளவு வேதனை பாருங்க பிரைஸ் தி லார்ட் ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க நல்ல ஊக்கமா போராடி ஜெபம் பண்ணுங்க உங்கள் சுகத்துக்காக போராடி ஜெபம் பண்ணுங்க இந்த பலவீனம் இனி என் சரீரத்தில் இருக்கக்கூடாது ஆமென் ஹல்லேலூயா 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 ஊழியக்காரருடைய சரீரங்களை சத்துரு பல நோய்களால் கட்டி போட்டிருக்கிறார் நீங்க ஊக்கமா ஜெபம் பண்ணுங்க இப்போ ஊழியர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் உங்களுக்காக முதல்ல ஜெபம் பண்ணுங்க நீங்க விடுதலை பெற்றுக்கொள்ள ஹல்லேலூயா எனக்கு இது இனி இருக்க கூடாது என்று நல்ல வைராக்கியமா ஜெபம் பண்ணுங்க கர்த்தர் சுகத்தை தருகிற தேவன் ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற தேவன் சந்தேகம் இல்லாம ஜெபம் பண்ணுங்க ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உடைய பிள்ளைகள் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பங்களை இந்த வேளையில் அங்கீகரியும் இந்த வேளையில் அங்கீகரியும் அதிசயம் நடக்கட்டும் அற்புதம் நடக்கட்டும் வாக்குத்தத்தங்கள் தெளிவாய் செவிகளில் துணிக்கட்டும் உள்ளங்களில் அப்படியே வெளிச்சம் ஆகட்டும் ஓ க்ளோரி 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா இயேசு சுகம் தருகிறவர் இயேசு சுகம் தருகிறவர் இயேசு எங்களுக்காக கல்வாரி சிலுவையில் எங்கள் நோய்களையெல்லாம் சுமந்து தீர்த்தவர் சுமந்து தீர்த்தவர் இயேசு கிறிஸ்து எங்கள் நோய்களை சுமந்து தீர்த்தவர் ஆமேன் ஹல்லேலூயா ஜெபம் பண்ணுங்க ஆமேன் ஆன்லைன்ல இணைந்து இருக்கிறவர்களும் விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க நல்லா சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க ஆமேன் ஒருவேளை கொரோனா வைரஸ்னால பாதிக்கப்பட்டு நீங்க இந்த ஜெபத்திலே பங்கு பெற்று கொண்டிருக்கிறீங்கன்னா நல்ல விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க இந்த ஜெபத்திலே இயேசு எந்த நோயும் மாற்ற வல்லமை உள்ளவர் நான் சொல்லுகிற வார்த்தைகளை நீங்களும் அறிக்கை பண்ணி நல்ல ஜெபம் பண்ணுங்க பிரைஸ் காட் இயேசுவே நீர் எங்களை சுகமாக்குகிற தெய்வம் நீர் என்னுடைய வேதனையை என்னுடைய வியாதியை என்னுடைய பலவீனத்தை சிலுவையிலே சுமந்து தீர்த்தவர் ஹல்லேலூயா உம்முடைய தழும்புகளால் என்னை குணமாக்கினீர் உம்முடைய தழும்புகளால் சுகம் ஆனேன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா 1 பேதுரு 2:24 அவருடைய தழும்புகளால் குணம் ஆனோம் ஹல்லேலூயா 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 இயேசு அதை செய்து முடித்து விட்டார் இயேசு என்னுடைய சுகத்துக்கான கிரியை செய்து முடித்து விட்டீர் ஹல்லேலூயா இப்பொழுது அந்த சிலுவையிலே ஆமென் இருந்து என்னுடைய சுகத்தை நான் பெற்றுக் கொள்ளுகிறேன் ஐ ரிசீவ் மை ஹீலிங் ஐ ரிசீவ் மை ஹீலிங் என் சுகத்தை சிலுவையிலிருந்து பெற்றுக் கொள்ளுகிறேன் என் இயேசுவிடத்திலிருந்து பெற்றுக் கொள்ளுகிறேன் பெற்றுக் கொள்ளுகிறேன் உம்முடைய தழும்புகளால் ஏற்கனவே எல்லாருடைய நோய்களையும் குணமாக்கி விட்டீர் அதற்காகத்தான் தழும்புகளை ஏற்றெடுத்தீர் ஆமே நீர் சம்பாதித்த அந்த சுகத்தை இதோ இப்பொழுது விசுவாசத்தினால் நான் பெற்றுக் கொள்ளுகிறேன் நான் பெற்றுக் கொள்ளுகிறேன் ஐ ரிசீவ் தட் ஹீலிங் எல்லா பலவீனங்கள் நீங்கும்படி வேதனைகள் அகலும்படி புண்களும் காயங்களும் ஆற்றப்படும்படி வியாதிகள் நீங்கி போகும்படி சரீரத்தில் இருக்கிற குறைபாடுகள் அகன்று போகும்படி ஓ லகபா ரகபா ஷதலா தீனஹந்தனா ஓ குறைகளை நிறைவாக்குகிற கர்த்த ஆமீன் வேதனை நீங்கி சுகமா இரு என்று கட்டளை கொடுத்த கர்த்த ஆமீ உன் படுக்கை எடுத்துக்கொண்டு எழுந்து நட என்று சொன்ன கர்த்த சிறுபண்ணே எழுந்திரு என்று சொன்னவர்
வாலிபனே எழுந்திரு என்று சொன்னவா ஓ லாசருவே வெளியே வா என்று சொன்னவா ஓ லபகபர கபஷதலா எல்லா நோய்கள் நீங்கட்டும் மரண கட்டுகள் நீங்கட்டும் மரண பயங்கள் உள்ளங்களை விட்டு மாறட்டும் மரணத்தை குறித்த சொப்பனங்கள் மரணத்தை குறித்த சிந்தைகள் மரணத்தை குறித்து பயம் காட்டுகிற பொல்லாத பிசாசின் கிரியைகள் மனுஷர்களுடைய வார்த்தைகள் எல்லாம் உள்ளங்களை விட்டு வெளியேறுவதாக எல்லாம் மரண பயத்தின் சிந்தனைகள் மாறி போவதாக மாறி போவதாக என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தம் பண்ணுவீராக எசேக்கியாவுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்தவர் அவருடைய ஆயுசு நாளில் 15 வருடங்களை அவனுக்கு நீட்டி கொடுத்தவர் இப்பொழுது வாக்குத்தத்தங்கள் வெளிப்படட்டும் கர்த்தர் பேசுகிறதை கேட்கக்கூடிய இருதயங்களை தாரோ கர்த்தர் பேசுகிறதை கேட்கக்கூடிய செவிகளை எங்களுக்கு தாரோ ஹல்லேலூயா 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 என்றோ படித்த வேத வசனத்தில் ஒன்றை கர்த்தர் உனக்கு நினைப்பூட்டுகிறார் அதுதான் கர்த்தர் இன்று உன்னோடு செய்கின்ற வாக்குத்தத்தம் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் சுகம் உண்டாவதாக சுகம் உண்டாவதாக சுகம் உண்டாவதாக தேவனுடைய வல்லமை கிரியை செய்வதாக குணமாக்கும் வல்லமை அனுப்புகிறவர் உமது வார்த்தை அனுப்பி எங்களை குணமாக்குகிறவர் நாமத்துக்கு மகிமை இயேசுவின் நாமத்துக்கு மகிமை எங்களை சுகமாக்குகிற இயேசுவின் நாமத்துக்கு மகிமை இயேசுவின் நாமத்துக்கு மகிமை இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் இயேசுவின் ரத்தத்தால் ஜெயம் இயேசுவின் ரத்தத்தால் ஜெயம் இயேசுவின் ரத்தத்தால் ஜெயம் இயேசுவின் ரத்தத்தால் ஜெயம் ஹல்லேலூயா 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 என் தேவனே வல்லமை விளங்கும்படி செய்யும் அப்பா ஒவ்வொரு வியாதிப்பட்ட சரீரங்களில் வல்லமை விளங்கும்படி செய்யும் அப்பா எந்த சரீரத்தில் இந்த கொரோனா வைரஸ் தாக்கி கொண்டிருக்கிறதோ அவருடைய லங்ஸுக்குள்ளாய் கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது கடந்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம் அவருடைய லங்ஸுக்குள்ளாய் கர்த்தருடைய வல்லமை கடந்து செல்லும்படி ஜெபிக்கிறோம் லங்ஸ் 80% போயிட்டு 70% போயிட்டெல்லாம் சொல்லி இருப்பார்கள் ஆனால் கர்த்தர் உயிர்ப்பிக்கிற தேவா கர்த்தர் புதுப்பிக்கிற தேவா கர்த்தர் சுகம் தருகிற தேவா கொள்ளை நோயை அழித்து போடு அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளையே ஆவியில நிரம்பி துதியுங்க நல்ல அந்நிய பாஷைகளை பேசுங்க உங்களுக்குள்ளே பரிசுத்தாவியானவர் இருக்கும் பொழுது அந்த பரிசுத்தாவியானோட வல்லமையை நீங்க பயன்படுத்தாம சோர்ந்து போய் படுத்திருக்கிறீர்களே இப்பொழுது உங்கள் படுக்கையிலே கம்பீரிக்க தொடங்குங்க ஆவியிலே ஆவி கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க அந்நிய பாஷை பெற்றவர்கள் ஆவியில் நிறைந்து ஆமீன் அந்நிய பாஷைகளை எப்பொழுதும் பேசிக்கொண்டிருங்க கர்த்தருடைய வசனத்தை அறிக்கை செய்யுங்கள் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துங்கள் Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Ulaba kaba shalaba. Un udattile thudi korayum bodu. Un sarirathile pala noigal thalai kaattugindrana. Un udadugal amen oyamal kartharai thudikkira udadugalai maarattu. Uraba kaba kaba laba kaba raba kabala. Oh hallelujah. Karthar unakku vallamayana adhiya bhashai thandirukkira. Andha anniya bhashai endrekku oru naal pesikondirupadalla. Adhiya bhashai petta deva makkal அபிஷேகத்தில் நிறைந்து அந்நிய பாஷை பேசுங்க பிசாசின் கிரியைகள் சுட்டரிக்கப்படும் கொள்ளை நோயின் கிருமிகள் சுட்டரிக்கப்படும் இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக எல்லா பலவீனங்கள் நீங்குவதாக எல்லா நோய்கள் நீங்குவதாக எல்லா வலி வேதனைகள் நீங்குவதாக எல்லா புண்கள் காயங்கள் முறிவுகள் மாறுவதாக ஹல்லேலூயா உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை இயேசுவின் நாமத்தில் சுகத்தை கட்டளையிடுகிறோம் இயேசுவின் நாமத்தில் சுகத்தை கட்டளையிடுகிறோம் நீங்கள் சுகமாய் இருப்பீர்களாக இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரும் சுகத்தை பெற்றுக் கொள்ளுவீர்களாக எலும்புகள் நரம்புகளில் வல்லமை இறங்கட்டும் எலும்புகளில் இருக்கிற பிரச்சனைகள் மாறட்டும் நரம்பு பிரச்சனைகள் மாறட்டும் பலவீனங்கள் மாறட்டும் நடுக்கங்கள்
கால்கள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் புது பலன், இயேசுவின் நாமத்தில் புது பலன். கிட்னிஸ்ல பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் கிட்னிஸ்ல பாதிப்பு, இயேசுவின் நாமத்தில் இந்த நேரத்தில் அந்த கிட்னிஸை புதுப்பித்து விடுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருதய நோய்கள் நீங்கி போவதாக. எல்லா வைட்டல் ஆர்கன்ஸ்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ், எல்லா குறைபாடுகள் இயேசுவின் நாமத்தில் நீங்கட்டும் என்று கெஞ்சுகிறோம். அப்பா, வல்லமை, 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 உடைய மகத்துவமான வல்லமை வெளிப்படுத்தும். எசேக்கியாவுக்கு செய்த அற்புதத்தை திட்டமாய் இப்பொழுது அநேகருக்கு நீங்க செய்கிறீங்க. ஸ்தோத்திரம் நாதா, ஸ்தோத்திரம் நாதா, ஸ்தோத்திரம் நாதா. விண்ணப்பத்தை கேட்கிற தேவன், கண்ணீரை காண்கிற தேவா. எசேக்கியாவின் கண்ணீருக்கு ஆமென் உடனே பதில் கொடுத்த கர்த்தர் உங்களுக்கும் பதில் தருகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். இயேசு ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே. ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை, எசேக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்டவரே, என் விண்ணப்பத்தையும் கேட்டருளும், இன்று அற்புதம் செய்தருளும். ஹல்லேலூயா. எஸ் ஓ லார்ட், ஏசையா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உதடுகளின் காளைகளாகிய ஸ்தோத்திர பலிகளை செலுத்துங்கள். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேவரீருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்படியே தேவ சமூகத்திலே முழங்கால் போடக்கூடியவர்கள் நேர் முழங்காலில் நின்று சிறையிருப்புகள் மாறும்படி மனாசேயனுடைய ஜபத்திற்கு பதில் கொடுத்த தெய்வம் நமக்கும் இன்றைக்கு பதில் தரும்படி ஊக்கமா ஜபம் பண்ண போறோம். முடிந்தால் முழங்கால் போட்டு நின்று, எங்கே கட்டு? ஆவியில கட்டா, சிந்தனையில கட்டா, உணர்ச்சியில கட்டா, எங்கே கட்டு? குடும்பத்துக்குள்ள பெரிய கட்டு, ஒத்துழையாமை. எவ்வளோ நினைக்கிறோம், ஒரு அடி கூட முன்ன போகல. சிறையிருப்புகள், பணத்துல சிறையிருப்பு, பொருளாதாரத்துல சிறையிருப்பு. எப்படித்தான் வாழ்வது, எப்படித்தான் வளர்வது? இந்த கடன் வட்டி குட்டி போட்டு பெருகி கொண்டே இருக்குதே, வாழ விடுமா? பயங்கரமான சிறையிருப்பு. எல்லா சிறையிருப்பின் சங்கிலிகளை கர்த்தர் ஒரு இமைப்பொழுதில் மாற்ற வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. அவர் சர்வ ஞானம் உள்ள தெய்வம், சர்வ வல்லமை உள்ள தெய்வம். இப்பொழுதெல்லாம் போராடி ஜோம் பண்ணும். ஆண்டவரே, பிரைஸ் தி லார்ட், உங்கள் பிரச்சனைகளை சொல்லி ஜோம் பண்ணுங்க. பண பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள், உறவு பிரச்சனைகள், ஆமீன், எல்லா பிரச்சனைகளை சொல்லி சொல்லி ஜோம் பண்ணுங்க. க்ளோரி, க்ளோரி, க்ளோரி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க. இந்த சமயம் பார்த்து சிலருக்கு மறந்து போகும். நீங்க அடிக்கடி ஜோம் பண்ணும் பொழுது சில பிரச்சனைகளை முன்வைத்து ஜெபிக்கிறீர்களே, அது ஒவ்வொன்றையும் கர்த்தரிடத்திலே சொல்லி ஜெபிப்பீர்களாக. அப்பா, இன்றைக்கு அன்றைக்கு மனாசே சங்கிலியினால் கட்டப்பட்டது போல, யார் கட்டப்பட்டிருக்கிறார்களோ அந்த கட்டுண்ட நிலையிலிருந்து கூப்பிடுகிற இந்த ஜப வேளையிலே அந்த கட்டுகள் அவிழ்க்கப்படும்படி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் விடுவிக்கிற கர்த்தர், ஆமென். கட்டுகளை அறுத்து எங்களை விடுவிக்கிற கர்த்தர், சிம்சோனை கட்டியிருந்த புது கயறுகளை ஆமென் நெருப்பு பட்ட நூல் போல அருந்து மாறும்படி செய்த கர்த்தர், இன்றைக்கு எல்லா சங்கிலிகளை அறுக்கிறவர். பேதுருவை 4 அடுக்கு பாதுகாவலுக்குள் வைத்து சங்கிலி போட்டு கட்டி
வைத்திருந்தார்கள். ஒரு தூதனை அனுப்பினீர், சங்கிலிகள் கலந்து விழுந்தன, நான்கு காவல்களும் தானாய் திறந்தன, அவன் விடுவிக்கப்பட்டு வெளியே வந்தார். அதே போல எந்த சிறையிருப்புகளும் உடைய பிள்ளைகள் இருந்தாலும் இப்பொழுது மனாசே கூப்பிடுவது போல கூப்பிடுகிற இந்த வேளையில் தானே சங்கிலிகள் அவிழ்ந்து போவதாக, கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக, எல்லா தடைகள் மாறி போவதாக. இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் சுயாதீனம், இயேசுவின் நாமத்தில் ஜெயம். உல பக்கர தனக்கத்தல் ஆசிபர துரகந்திர பௌலி ஹந்தனா சிமனா உரகலை பிக்கமன ஹுத்தர சிந்தல சகருதர வஷந்தல ரியாலவ ஷலவ கபௌரியா ஓரிகதல ரதர ஷபலவலவலவ கபர துன சந்தல ரியாலவ கபரி அந்தனா. ஹலலூயா ஹலலூயா ஹலலூயா. ஆவிலே கட்டுண்டவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஜெபிக்க முடியல, விசுவாசிக்க முடியல, துதிக்க முடியல, ஸ்தோத்தரிக்க முடியல, ஆமென், கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்க முடியல. பலவித ஆவியின் கட்டுகள், இந்த கட்டுகளை உண்டு பண்ணுகிற போல்லாத பிசாசின் கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் வெளியேறி போவதாக. தார்மாரின் ஆவியின் கட்டுகள், சோர்வின் ஆவியின் கட்டுகள், இயேசுவின் நாமத்தினாலே அந்த கட்டுகள் அவிழ்க்கப்படும்படி ஜெபிக்கிறோம். அந்த ஆவிகள் முறியடிக்கப்படும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வசனம் உள்ளத்திலே தங்குகிறதல்ல, ஆமென், செய்ய வேண்டிய காரியங்கள் நினைவில் இல்லை. ஒரு பொல்லாத அசுத்த ஆவி தேவையில்லாத சிந்தனைகளை போட்டு குழப்பி கொண்டிருக்கிறது. ஒரு பொல்லாத ஆவி சிந்தனையை நிரப்பி, தேவையில்லாத காரியங்களால் சிந்தனையை நிரப்பி, தேவையுள்ள காரியங்கள் நினைவில் இல்லை. இந்த போராட்டம், இந்த கட்டு இயேசுவின் நாமத்தில் அவிழ்க்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தில் அவிழ்க்கப்படுவதாக. வசனங்கள் எங்கள் உள்ளத்தில் தங்க வேண்டும். நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை குறித்த கருத்துகள், ஆமீன், அவைகள் எங்கள் உள்ளத்தில் நிலைத்திருக்க வேண்டும், நினைப்பூட்டப்பட வேண்டும். இவைகளுக்கு மாறாக கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகள், தாறுமாறின் ஆவியின் கட்டு இயேசுவின் நாமத்தில் அவிழ்க்கப்படுவதாக. இச்சையின் ஆவிகள், பழிவாங்கும் சிந்தனைகள், வேண்டாத பலவிதமான சிந்தனைகள், இந்த கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே அவிழ்க்கப்படுவதாக. உணர்ச்சி கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்படுவதாக, அவிழ்க்கப்படுவதாக. தேவையில்லாத துக்கமான கட்டு, எதுக்கு துக்கப்படுகிறேன் என்றே தெரியாத அப்படிப்பட்ட ஒரு துக்கம், ஏன் கவலைப்படுகிறேன் தெரியாத அப்படிப்பட்ட ஒரு கவலை, ஏன் சோர்ந்திருக்கிறேன் என்று தெரியாத அப்படிப்பட்ட ஒரு சோர்வு, இந்த பொல்லாத பிசாசின் கட்டு இயேசுவின் நாமத்தினாலே அவிழ்க்கப்படுவதாக, அவிழ்க்கப்படுவதாக. என் ஆண்டவர் இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமாய் இந்த கட்டுகளை உடைப்பதாக. பாட்டு பாட முடியல, பாட்டு பாட முடியல, பயங்கர சோர்வின் கட்டு, பயங்கர துக்கத்தின் கட்டு. இது வெறும் சூழ்நிலையினால் வந்ததல்ல, இது பிசாசின் கிரியை, இது ஒரு கட்டு. இயேசுவின் நாமத்தில் அந்த கட்டு அவிழ்க்கப்படுவதாக, அவிழ்க்கப்படுவதாக. ஆமென். ராஜாவை பாடி துதி, ராஜாவை கம்பீரத்தோடு பாடு. பாட முடியாத கட்டுகள் உடைக்கப்படட்டும், பாட முடியாத கட்டுகள் உடைக்கப்படட்டும், சோத்திரம் பண்ண முடியாத கட்டுகள் உடைக்கப்படட்டும். கர்த்தரை புகழ முடியாத கட்டுகள், என் கர்த்தரை உயர்த்தி பேச முடியாத கட்டுகள், என் கர்த்தரை பற்றி அடுத்த ஆளுக்கு சொல்ல முடியாத கட்டுகள், எல்லா கட்டுகளும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது அவிழ்க்கப்படுவதாக. விசுவாச அறிக்கை பண்ண முடியாத கட்டுகள், ஆமென், இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக, உடைக்கப்படுவதாக, உடைக்கப்படுவதாக. எல்லா பொல்லாத கட்டுகள் உடைக்கப்படுவதாக. அநேகர் பண விஷயத்திலே நஷ்டப்பட்டவர்களாக, கடன்பட்டவர்களாக, வட்டி கடனுக்கு உட்பட்டவர்களாக, ஆண்டவரு மிகுந்த வேதனைகள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பொல்லாத சங்கிலிகள் அறுந்து விழுவதாக, அந்த பொல்லாத சங்கிலிகள் அறுந்து விழுவதாக. என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த பொல்லாத சங்கிலிகள் இந்த ஜப வேளையில் தானே அவிழ்ந்து விழுவதாக. மனாசையுடைய கட்டுகளை அவன் ஜபித்துக் கொண்டிருக்கிற பொழுதே அவிழ்த்து போட்ட தெய்வா, இன்றைக்கும் ஜீவிக்கிறீர். வல்லமை உள்ளவர், வல்லமை உள்ளவர், வல்லமை உள்ளவர். எங்கே தடை இருக்கிறதோ, எங்கே கட்டு இருக்கிறதோ, அங்கே கர்த்தர் உங்க கரத்தை நீட்டுங்கப்பா. அற்புதம்
செஞ்சாண்டவரே வல்லமை வெளிப்படட்டும் வல்லமை வெளிப்படட்டும் வல்லமை வெளிப்படட்டும் கணவன் மனைவிக்குள் உறவு பிரச்சனை பிள்ளைகள் பெற்றாருக்குள் உறவு பிரச்சனை அண்ணன் தம்பி சகோதர சகோதரிகளுக்குள் உறவு பிரச்சனைகள் அயலகத்தாருக்குள் உடன் ஊழியர்களுக்குள் உறவு பிரச்சனைகள் நடத்துகிறவர்களோடு பிரச்சனைகள் நடத்தப்படுகிறவர்களோடு பிரச்சனைகள் எல்லா உறவு பிரச்சனைகள் மேல் கர்த்தருடைய காரம் இப்பொழுது நீட்டப்படுவதாக எங்கே கட்டப்பட்டிருக்கிறோம் எங்கே மனந்திறந்து பேச முடியாதபடி கட்டப்பட்டிருக்கிறோம் எங்கே உள்ளதை உள்ளதென்று சொல்ல முடியாதபடி கட்டப்பட்டிருக்கிறோம் எங்கே கைகோர்த்து நிற்க வேண்டிய இடத்துல நிற்க முடியாதபடி பிரிவினையின் கட்டுக்குள்ள இருக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே இந்த உறவுகளுக்குள் புகுந்து கிரிய செய்கிற பொல்லாத அந்தகார வல்லமைகள் கட்டுகளை உண்டு பண்ணி வைத்த பொல்லாத ஆவிகள் ஆமேல் ஒருவரை ஒருவர் பார்த்தா வாய் திறந்து சகோதரா என்று கூப்பிட முடியாதபடி வாயின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் அவிழ்க்கப்படட்டும் 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 தேவ பிள்ளைகளை வலு இழந்து போக செய்யும்படி ஆமேன் சகோதரர்களுக்குள் பிரிவினைகளை உண்டு பண்ணுகிற பொல்லாத கட்டுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அவிழ்க்கப்படட்டும் வாய் திறந்து ஒரு மன்னிப்பு கேட்க விடாமல் ஆமேன் பல வருஷமாய் பகையை தூக்கி சுமக்கிற அந்த உள்ளங்களில் விடுதலை வருவதாக ஜீசஸ் மன்னிப்பு கேட்க முடியாதபடி மன்னிக்க முடியாதபடி ஆமீன் பகையை மாற்ற விடாதபடி பேச்சுவார்த்தை இல்லாதபடி எத்தனை எத்தனையோ கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் அந்த கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்படுவதாக ராஜா புத்திர பாக்கியம் இல்லாத கட்டுகள் வேலை வாய்ப்பு இல்லாத கட்டுகள் ஒரு சொத்து சொந்தமாய் வாங்க முடியாத கட்டுகள் ஒரு வீடு கட்ட முடியாத கட்டுகள் அந்த வீட்டு வேலையை செய்து முடிக்க முடியாத கட்டுகள் ஒரு பொருள் தேவை ஒரு வாகனம் தேவை எத்தனையோ தடவை நினைத்தாலும் வாங்க முடியாத கட்டுகள் எல்லாவித அந்தகார கட்டுகள் ஆமீர் விளைச்சல் இல்லாத கட்டுகள் லாபம் இல்லாத கட்டுகள் ஆசீர்வாதம் இல்லாத கட்டுகள் தொழில்களிலே வேலைகளிலே கையின் பிரயாசங்களிலே எங்கும் இருக்க சங்கிலிகள் இன்றைக்கு அவிழ்க்கப்படச்சொன்னதா ஓ க்ளோரி 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 என் ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படும் பொழுது எங்க வாழ்க்கையின் எல்லைகளில் எங்கே கட்டிருந்தாலும் அது அறுக்கப்படும் எங்கே சங்கிலிகள் இருந்தாலும் அது அவிழ்க்கப்படும் உலபா ரகதலா ரிகதலா சந்தலா ஹல்லேலூயா 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 கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்படட்டும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் பாவ கட்டுகள்ல சிக்கியிருக்கிறவளுக்கு விடுதலை சாப கட்டில சிக்கியிருக்கிறவளுக்கு விடுதலை எல்லா கட்டுகளும் விடுதலை வருவதாக ஹல்லேலூயா கட்டப்பட்ட மனிதர் எல்லாம் கரங்களை தட்டி பாடுவோமா ஆமென் கரங்களை தட்டி நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க நல்ல ஸ்தோத்திரம் எழும்பட்டும் ஸ்தோத்திரம் எழும்பட்டும் ஸ்தோத்திரம் எழும்பட்டும் ஹல்லேலூயா 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 ஸ்தோத்திரம் 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 கட்டுகளை அறுக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வல்லமையாய் கிரியை செய்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் மனாசை போல நாங்கள் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற இந்த வேளையிலே எங்கள் வாழ்க்கையின் எல்லை எல்லாம் கட்டுகள் உடைக்கப்படுகிறது கட்டுகள் உடைக்கப்படுகிறது சங்கிலிகள் தளர்ந்து விழுகிறது எல்லா காவல்கள் திறக்கப்படுகிறது வாசல்கள் திறக்கப்படுகிறது எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் எழுந்து நின்றவர்களாக தாவீது பலி செலுத்தி ஜெபித்த பொழுது அங்கே அந்த அக்கினியை அனுப்பி அக்கினியினூடாய் கர்த்தர் மறு உத்தரவு கொடுத்ததும் அல்லாமல் தேவ தூதனை நோக்கி உன் பட்டயத்தை அதன் உரையிலே போடு என்று சொல்லி கொள்ளை நோயை முடிவு கட்டிவிட்டார் அப்படி ஒரு அற்புதம் நடக்கும்படி எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஜெபமன் ஆண்டவரே உலக நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம் எங்கள் தேசமாகிய இந்தியா தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் அப்பா இந்தியா தான் இப்பொழுது அபாயகரமான ஒரு கட்டத்தில் சென்று கொண்டிருக்கிறது இயேசுவே எங்களுக்கு இறங்கும் இயேசுவே எங்களுக்கு இறங்கும் இயேசுவே எங்களுக்கு இறங்கும்
குமரி முதல் இமயம் வரை வாழ்கிற அத்தனை இந்தியர்கள் மேல் ஒரு கிருபையை ஊற்றுவீராக. என் தேவனாகிய கர்த்தர் கிருபையோடு எங்களை நோக்கி பார்ப்பீராக, இரக்கத்தோடு எங்களை நோக்கி பார்ப்பீராக, எங்கள் தேவனாகிய கர்த்தர் மன உருக்கத்தோடு எங்களை நோக்கி பார்ப்பீராக. அப்பா, இந்தியர்களாய் எங்கள் மேல் வந்திருக்கிற இந்த பயங்கரமான கொள்ளை நோயை முற்றிலுமாக கர்த்தர் நிறுத்தி தரும்படி வேண்டுகிறோம். கர்த்தரிடத்தில் சபையாக எங்கள் விண்ணப்பத்தை வைக்கிறோம். தாவீது அன்றைக்கு பலி செலுத்தி விண்ணப்பம் பண்ணின பொழுது கர்த்தர் அக்கினி கூடாய் பதிலை கொடுத்து தேவதூதன் அந்த பட்டயத்தை உரையிலே போட வைத்து விட்டீரே. அதுபோல இந்த இரண்டாம் அலையை உடனடியாய் அடக்கி விடும்படி கெஞ்சுகிறோம். அப்பா, தினந்தோறும் பலர் மரித்து கொண்டிருக்கிறார்கள். அப்பா, தினந்தோறும் பலர் மரிக்கிறார்கள். அப்பா, இயேசு இந்தியா மரண ஓலத்துக்குள் இருக்கிறதப்பா, இந்தியா மரண ஓலத்துக்குள் இருக்கிறதப்பா. இந்த வேளையில் நாங்கள் உம்மை பார்த்து கெஞ்சி கூப்பிடுகிற இந்த ஜபத்தை நீர் கேட்டருளோ. எங்கள் மேல் இரக்கமாயிரும், எங்கள் மேல் கிருபையாயிரோ. உலபக்கரா சந்தரா தினகத்தல பௌரியந்தல பௌஷமனா திகதலா திகதலா திகரா திகா தினகத்து மரியா தலா சிமஹந்தி உலகபரா சிபலஹந்தி மனஹாரி அத்தபரா சபலஹத்தலா உலகபரா சபல பக்கபல ஹராதரா சபல அரியாதரா கபல அவாஷலா. ஓ இரக்கத்தின் தேவனே, மன உருக்கத்தின் தேவனே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள கர்த்தாவே, இந்தியாவுக்கு மனம் இறங்கும்படி ஜெபிக்கிறோம், மனம் இறங்கும்படி ஜெபிக்கிறோம். இந்த தொற்று பரவுதலை கர்த்த நிறுத்தும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். என் தேவராகிய கர்த்தர் இரக்கம் செய்யணுமே, இரக்கம் செய்யணுமே. இந்த தொற்று பரவுதலை நிறுத்தி தரும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். இப்பொழுது கொரோனா வைரஸினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இறங்கி பரிபூர்ண சுகத்தை தரும்படியாய் கெஞ்சுகிறோம். மரணத்தை தடுத்து நிறுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா, மருத்துவ மனைகளிலே அட்மிட் ஆகிற நிலைமைகள் வேண்டாம். கர்த்தர் அற்புதம் செய்யோ, கர்த்தர் அற்புதம் செய்யோ, கர்த்தர் அற்புதம் செய்யோ. இயேசுவே, அதிசயங்களை விளங்க பண்ணும்படியோ கெஞ்சுகிறோம் நாதா. ஆண்டவரே, இந்த கோர பயங்கரமான வியாதியின் நடுவிலே மருத்துவ பணி செய்கிறவர்களை நினைத்தருளும் ஐயா, சமூக பணி செய்கிறவர்களை நினைத்தருளும் ஐயா, இன்னும் அவர்கள் சார்ந்த பல பணிகள் செய்கிற ஒவ்வொருவரை நினைத்தருளும் ஐயா. இயேசுவே, சுகாதார பணி செய்கிறவர்களை நினைத்தருளும் ஐயா. தேவன் எல்லோருக்கும் இறங்கும் ஐயா. அவருடைய குடும்பங்களை கண்ணோக்கி பாரும் ஐயா, சிறு பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் ஐயா. எல்லார் மேலும் தயவாயிரோ, எல்லார் மேலும் கிருபையாயிரோ, எல்லார் மேலும் இரக்கமாயிரோ. இயேசுவே, எங்களுக்காய் பரிந்து பேசுகிறவரே, பிதாவானவருடைய வலது பரிசுத்தத்தில் அமர்ந்திருந்து எங்களுக்காய் பரிந்து பேசுகிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, இந்தியாவுக்காக பரிந்து பேசுங்கப்பா, இந்தியர்களுக்காக பரிந்து பேசுங்கப்பா, எங்களுக்காக பிதாவிடத்திலே பரிந்து பேசி தேவ கிருபையை பெற்று தாரும் ஐயா. பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ள இந்த வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு விண்ணப்பம் பண்ணுகிற தேவ ஆவியே, நீர் விண்ணப்பம் பண்ண வேண்டும், எங்களுக்கு இரக்கத்தை பெற்று தர வேண்டும். பிசாசு பல்வேறு நிலைகளில் போராடுகிறார். ஆண்டவரே, இந்த கொள்ளை நோயை வைத்து எத்தனையோ தீமைகளை இந்த பிசாசானவன் செய்கிறானே, கர்த்தர் எங்களுக்காய் மனது இறங்கி எங்கள் பிதாவே எங்களுக்கு இறங்கும், எங்கள் பிதாவே எங்களுக்கு இறங்கும் என்று கெஞ்சுகிறப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் மனம் இறங்கும், கர்த்தர் மனம் இறங்கும். இந்த பொல்லாத நோயை கர்த்தர் மாற்றி போடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வல்லமையுள்ள கர்த்தருடைய சன்னிதானத்தில் இந்த ஜெப விண்ணப்பத்தை நாங்கள் வைக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் காட், பிரைஸ் காட், ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார் என்ற விசுவாசத்தோடு மறுபடியும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு சோதரம் ஏறெடுப்போம். சோதரம், 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 சோதரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் காட், பிரைஸ் காட். ஜெப நிலைமையில் அமர்ந்து கொள்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இந்த நாளில் ஏறெடுத்த ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒவ்வொரு விண்ணப்பங்களை அங்கீகரித்து கிருபையாய் இறங்கி எங்களுக்கும்
சபை மக்களுக்கும் ஆண்டவரே ஸ்தாபனத்திற்கும் தேசத்துக்கும் உலகத்தில் வாழ்கிற இந்த தலைமுறையில் வாழ்கிற எல்லா மனிதர்களுக்கும் இரக்கம் செய்யும் என்று ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் நாங்கள் வேத வசனத்தை படித்து அதன் அடிப்படையில் எசேக்கியாவை போல ஜெபித்தோம், மனாசே போல ஜெபித்தோம், தாவீதை போல ஜெபித்தோம். அப்பா எங்களுக்கு நீங்க மனது இறங்கி வியாதிகள் பலவீனங்கள் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு சுகம் தந்தீங்க என்று விசுவாசிக்கும், கட்டுகள் சிறையிருப்பில் இருக்கிற எல்லாருக்கும் விடுதலை தந்தீங்க என்று விசுவாசிக்கிறோம். அதே போல இந்த பொல்லாத கொரோனா வைரஸ் கொள்ளை நோயை முற்றிலுமாய் நிறுத்தி விட்டீங்க என்று விசுவாசிக்கிறோம்ப்பா. நிறுத்தி விடுங்கப்பா, தேவன் பெரிய அற்புதத்தை செய்யுங்கப்பா, வாக்குத்தத்தத்தை தாங்கப்பா. குறிப்பாக தேவ ஊழியக்காரர்கள், விசுவாச மக்கள், இயேசு கிறிஸ்துவின் நாமம் தரித்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஒருபோதும் இந்த பொல்லாத கொள்ளை நோய் தொடக்கூடாது என்று குறிப்பாக ஜெபிக்கிறோம். மற்றும் எல்லா மனிதர்களை நினைத்து ஜெபிக்கிறோம். எல்லாருடைய ஆத்மாக்களும் கர்த்தருக்கு முன்பதாக விலையேற பெற்றதா இருக்கிறதப்பா. எந்த மதத்தான், எந்த ஜாதியான், எந்த தேசத்தான் என்ற வித்தியாசம் இல்லாமல் எல்லாரும் உமது உம்மால் சிருஷ்டிக்கப்பட்ட மக்களாயிருக்கிறார். எல்லாருக்கும் இறங்கும், எல்லாருக்கும் இறங்கும், கர்த்தர் கிரியை செய்யும். தொடர்ந்து நாங்கள் சபை கூடி உம்மை ஆராதிக்க, சுயாதீனத்தோடும் விடுதலையோடும் சபை கூடி ஆராதிக்க ஜெபிக்கும்படி ஒன்று கூட, பைபிள் படிக்கும்படி, வேதபாடம் படிக்கும்படி ஒன்று கூட, ஊழிய கிரியைகளுக்காய் ஒன்று கூட எந்த தடையும் இல்லாமல் அழகாய் நடத்தும். ஜெபத்தில் வந்திருக்கிறவனுடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஒரு பெரிய அற்புதம் நடந்தது என்று நாங்கள் திட்டமாய் விசுவாசிக்கிறோம். எங்கள் கட்டுகளை அறுத்ததுக்காய் ஸ்தோத்திரம், எங்கள் வியாதிகளை சுகமாக்கினதுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் தொடர்ந்து பெரிய காரியங்கள் செய்யும். ஆசீர்வதியும், சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் ஏறெடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பார், ஆமேன்.